இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரியர்களின் நிருபம் 9:22 பிற்பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் பலவிதமான புனித யாத்திரைகளை மேற்கொள்ளுகிறான், புனித நீராடுதலை மேற்கொள்ளுகிறான். காரணம், எப்படியாகிலும் தன் மீதும் தன் சந்ததியின் மீதும் இருக்கக்கூடிய பாவ கறைகள் போக்கப்பட வேண்டும், சாபங்கள் மன்னிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லதொரு விமோச்சனம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தங்கள் கூட பாவங்களை மன்னிக்க முடியாதாம். வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா, இரத்தம் சிந்த வேண்டும் என்று. எப்படிப்பட்ட இரத்தம்? குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு உலக மக்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டபடினாலே மனுவர்க்கத்தினுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் நீக்கப்பட்டு விட்டது. அதை நம்பி விசுவாசித்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். பிரியமானவர்களே, இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இயேசுவின் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட அந்த நாளிலே தானே உங்கள் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.